காலேஜ் லைஃப் நம்ம லைஃப்லேயே ரொம்ப முக்கியமான அழகான ஒரு பார்ட். காலேஜ்னு சொன்னாலே என்ஜாய்மெண்ட்டு, செமினாரு, ஃபைன் ஆர்ட்ஸு, ஸ்போர்ட்ஸ் டே, சீனியரு, ஜூனியரு, கிளாஸ் டெஸ்ட்டு, ஹரியரு, காலேஜ் ஸ்டோரு, ஃபீலிங்ஸு, அவுட்டிங்கு, ஃபைட்ஸு, வாட்ஸ்அப் குரூப்பு, எக்ஸாமு, லாஸ்ட் பெஞ்சு, ஸ்நாக்ஸு, கேன்டீனு, காமெடி, ஆர்கியூமெண்ட்டு, மொக்கு ஜோக்கு, எவர்க்ரீனு, ஐடி கார்டு, ஹெச்ஓடி, ரெக்கார்ட் நோட்டு, லேபு, கிளாஸ்கட்டு, லைப்ரரி, டான்ஸு, அசைன்மெண்ட்டு, இதெல்லாமே நம்ம ஞாபகத்துக்கு வரும். காலேஜுக்கு ஃபஸ்ட் டைம் வரும்போது அறிமுகமே இல்லாத இடத்த அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இனிமேல் 3 வருஷம் இங்கே தான் ஜாலியாக இருக்க போகிறோம்னு மனசில் நிறைய கனவோடு வந்திருப்போம். எல்லாருமே புதுமுகமாக இருக்காங்க. எப்படி பேசுகிறது, எப்படி ஃப்ரெண்ட் ஆகுறதுன்னு தெரியாமல் பயத்தோடையும் பதட்டத்தோடையும் பக்கத்தில் இருக்க பொண்ணை பார்த்து சிரிச்சுக்கிட்டே உன் பேர் என்னன்னு கேட்டு பேச ஆரம்பிச்சிருப்போம். அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளும் பெருசாகும். அப்போ தான் காலேஜுக்கு புதுசாக இருந்தாலும் நமக்கு நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்கன்னு ஒரு நிம்மதி வரும். லஞ்ச் பிரேக் எப்படா வரும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். வீட்டில் அக்கா தங்கச்சி கூட ஷேர் பண்ணாத சாப்பாட்டை கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுவோம். ஒரே தட்டில் எல்லாரும் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விட்டு சாப்பிடும்போது வயிறும் மனசும் சந்தோஷத்தில் நிறையும். நமக்குள்ளே எவ்வளோ வேணாலும் விட்டு கொடுப்போம், ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டோம். கிளாஸில் ஃப்ரெண்டு ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் தனியாக திட்டு வாங்க விடாமல் ஹோல் கிளாஸும் சேர்ந்தே மேம் கிட்ட திட்டு வாங்கியிருப்போம். காலேஜ் ஹாஸ்டலில் வீடாகவும் ஃப்ரெண்ட்ஸாக அம்மாவாகவும் நினச்சிருப்போம். விடிய விடிய கதை பேசி விளையாடிட்டு விடிஞ்ச அப்புறம் தூங்கி வழிஞ்சிருப்போம். என்ன தான் கிளாஸில் தூங்கி தூங்கி வழிஞ்சாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து தெரியாத சினிமா பாட்டை பாடியே ஆகணும்னு தப்பு தப்பாக பாடி சிரிக்கிற சுகம் வேறு எதுலேயுமே கிடச்சிருக்காது. ஒரே ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒன்றா சிரிச்சுக்கிட்டு ஒன்றா அழுதுட்டு ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டேக்கு கேக் கட் பண்ணிவிட்டு சண்டை போட்டு சாரி கேட்டுட்டு சண்டை போட்டதையும் சில நேரம் மறந்துட்டு நாளைக்கு என்ன நடக்குங்கிறத பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் எப்போவுமே ஜாலியாக இருந்திருப்போம். செகண்ட் இயர் போனதும் நாங்களும் இனி சீனியர் தான்னு கெத்தாக சுற்றிருப்போம். ஃப்ரெண்டு ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுன்னு பக்கத்து டிபார்ட்மெண்ட்டில் தொடங்கி காலேஜ் ஃபுல்லாக எல்லாருக்கூடையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகியிருப்போம். முந்திரி மரத்தையே 300 தடவை சுற்றி வந்திருப்போம். ஃபைனான்ஸில் போட்டி போட்டு ப்ரைஸ் வாங்கியிருப்போம். எக்ஸாமுக்கு பயந்து பயந்து முந்தின நாள் நைட்டு விடிய விடிய படிச்சிருப்போம். நம்ம ஃப்ரெண்டுக்கு எவ்வளோதான் அழகான பேர் இருந்தாலும் பட்ட பேர் சொல்லி தான் கூப்பிட்ருப்போம். சாப்பிட்றதுக்காகவே நிறைய செமினாரும் அட்டன் பண்ணியிருப்போம். எப்படா காலேஜ் டூர் கூட்டிகிட்டு போவாங்கன்னு ஆசையாக எதிர்பார்த்துட்ருக்கும்போது காலேஜ் டூர் போகிறோன்னு தெரிஞ்சதும் மனசெல்லாமே அப்படி ரெக்க கட்டி பறக்கும். டூர் முடிஞ்சு 1 மாதம் ஆனாலும் டூரில் ஆடி பாடினதை பற்றியே பேசி பேசி சந்தோஷப்படுவோம். காலேஜ் கேண்டீனில் வாங்கின 10 ரூபாய் பருப்பு வடையாக இருந்தாலும் 10 பேர் பங்கு போட்டு சாப்பிடுவோம். நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது நம்மளை சிரிக்க வைக்க ஃப்ரெண்டு சொல்கிற ஜோக்கு மொக்க ஜோக்குன்னு தெரிஞ்சும் அதுக்காக சிரிச்சிருப்போம். பஸ்ஸில் நம்ம ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து சீட்டு பிடிச்சிருப்போம். அவுட்டிங் போகலான்னு 1000 வாட்டியாச்சும் பிளான் போட்டிருப்போம். சாதி மதம் பார்க்காம அடிக்கடி காலேஜ் சர்ச்சுக்கும் போவோம். என்னைக்காவது போய் லைப்ரரியும் எட்டி பார்ப்போம். தேர்ட் இயர் வந்ததும் என்ஜாய் பண்ணலான்னு பிரிய போகிறதையும் மறந்து எப்படா ஃபேர்வெல் வரும்னு எதிர்பார்த்து வெயிட் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் எங்களோட அன்லக், கொரோனா லீவால் காலேஜுக்கும் போக முடியலை, ஃபேர்வெல்லையும் கொண்டாட முடியலை. ஆன்லைன் கிளாஸ்லேயே எக்ஸாமும் எழுதி காலேஜும் முடிச்சிட்டோம். இன்னும் 1 தடவை எல்லாரும் ஒன்றா ஒரே கிளாஸில் இருக்க மாட்டோமான்னு ஆசையோடு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். 3 வருஷம் காலேஜ் முடிஞ்சாலும் 3 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் 30,000 வருஷம் ஆனாலும் முடிஞ்சு போகாமல் அப்படியே இருக்கும். காலேஜ் லைஃப்பும் அது மூலமாக கிடைச்ச அனுபவமும் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்த அந்த அழகான மெமரிஸும் எப்பவும் மனசுலேயே இருக்கும்.